உடல் உறுப்புகளை தானம் கொடுக்க பலருக்கும் ஆர்வம் இருக்கும். ஆனால் அதை எப்படி செய்வது என்ற நடைமுறை தெரியாது. அந்த நடைமுறைகள் பற்றி நமக்கு விளக்குகிறார் மாற்று அறுவை சிகிச்சை மருத்துவர் ஜாய் வர்கீஸ். உடல் உறுப்பு தானத்தினுடைய முக்கியத்துவம் என்னென்னா, ஒரு ஆர்கன் வந்து கம்ப்ளீட்டாக செயலிழந்து போகிறப்ப என்ன மெடிசின் கொடுத்தாலும் என்ன காஸ்ட்லி மெடிசன் அந்த ஆர்கன் ஃபேலை செய்யாது. அந்த ஆர்கனையே அந்த உறுப்பையே மாற்றி வைக்கிறது தான் உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைன்னு சொல்லுவோம். பல்லாயிரம் மக்கள் உடல் உறுப்பு அந்தந்த அவயங்கள் செயல்படாமல் இருக்கிறப்ப, பட் அதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய பேர் மூளைச்சாவு அடைகிறாங்க. ஆனால் அவங்க தைரியமாக வந்து கொடுக்குறாங்களா, அவங்க ரிலேட்டிவ் கன்சர்ன் கொடுக்குறாங்களோ பார்த்தா நம்ம நாட்டில் அந்தளவுக்கு கிடையாது. இப்போ ஒருத்தவங்க உயிரோடு இருக்கிறாங்க, அவங்க அவங்களுடைய உறுப்பை தானமாக கொடுக்கணும்னு பார்த்தா நம்ம எல்லாத்துக்கும் நல்லா தெரியும், கிட்னி டொனேஷன், சிறுநீரகத்தை நம்ம ஒரு கிட்னியை நம்ம தானமாக கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த கொடுக்குற கிட்னி வாங்குறவங்களுக்கும் வைக்கிறவங்களுக்கும் அது பொருந்துமா அப்படின்றதுக்காக நிறைய டெஸ்ட் டாக்டர்ஸ் பண்ணுவோம். HLA மேட்ச், பிளட் குரூப்பிங், இந்த மாதிரி நிறைய இருக்குது. அந்த இதில் பொருந்ததுன்னா நம்ம தானமாக கொடுக்க முடியும். அது இல்லாமல் வேறு எந்த ஒரு உறுப்பையும் உயிரோடு இருக்கிறப்ப நம்மளால் தானமாக அடுத்தவங்களுக்கு கொடுத்துட முடியாது. ஆனால் இதே இது மூளைச்சாவு, பிரெயின் டெட்டுன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி வர்றப்ப நிறைய உறுப்புகள், நிறைய பாடியில் உள்ள நுரையீரல், இருதயம், சிறுநீரகம், லிவர், கல்லீரல்னு சொல்லுவோம், அதே மாதிரி கார்னியா, இது இல்லாமல் அந்த ஹார்ட்டில் உள்ள வால்வ், பேன்கிரியாஸ், சுமால் இன்டெஸ்டைன், சில சமயம் இந்த அப்டமினல் வால்வ்னு சொல்லுவோம், அந்த இது 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 மாதிரி நிறைய வந்து ஒருத்தவங்க மூளைச்சாவு அடைகிறப்ப தானமாக கொடுக்கலாம். அவங்க வந்து ஒவ்வொரு ஆர்கனும் எழுதி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, மொத்தமாக வந்து என்னுடைய உடம்பை வந்து தேவைப்பட்ட நோயாளிகளுக்கு உபயோகப்படுத்திக்கோங்கன்னு நம்ம அவங்க கன்சர்ன் கொடுத்துருவாங்க. பொதுவாக வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் பிரெயின் டெட் ஆன பிறகு அவங்க ரிலேட்டிவ்ஸ் கன்சர்ன், முக்கியமாக ஃபர்ஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ், அவங்களுடைய ரிலேட்டிவ் கன்சர்ன் தர போலப்போ அது வந்து கவர்மெண்ட் மூலமாக எந்தெந்த நோயாளிகளுக்குன்னு சொல்லி அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது. எதுவுமே நம்ம நினைக்கிற மாதிரி சிஸ்டம் இல்லாமல் இங்கே இல்லை. தமிழ்நாடு இதில் வந்து முன்னோடியாக செயல்படுது. ஒரு ஆர்கனை வந்து அது கல்லீரலாக இருக்கட்டும், சிறுநீரமாக இருக்கட்டும், ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா கொடுக்குறவங்களுடைய அந்த உறுப்பு உண்மையிலே நல்ல ஃபங்க்ஷனில் இருக்கா அப்படின்றதுக்கு நிறைய டெஸ்ட் இருக்குது. அதே மாதிரி வாங்குறவங்களுக்கு இந்த கொடுக்குறவங்களுடைய உறுப்பு வந்து 100% மேட்ச் ஆகுமா அப்படின்றதுக்கும் நிறைய டெஸ்ட் இருக்குது. ஸோ அது கிட்னி மாற்று அறுவை சிகிச்சையாக இருக்கட்டும், கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சையாக இருக்கட்டும், இல்லை இருதயம் இருக்கட்டும், எதுனாலும் சரி அந்த உறுப்பு ஆர்கன் ஃபங்க்ஷன் ஆகுதா இல்லையா, அது இன்னும் ஃபியூச்சரில் நல்லபடியாக ஃபங்க்ஷன் ஆகுமா, ரெண்டாவது அது பொருந்துமா, இதுக்குன்னு எல்லா டெஸ்ட்டும் பண்ணி பார்த்த பிறகு தான் இந்த ஆர்கனை கொடுக்க முடியுமே ஒழிய நம்ம வந்து நினைக்கிற மாதிரி ஓகே உடனே ஆப்ரேஷன் அப்படின்றதெல்லாம் சாத்தியம் இல்லாத ஒன்று.